மச்சான், யார் கூட வெளியே போறேன், கொஞ்சம் வண்டி கூட. டேய், வண்டியில பெட்ரோல் இல்லடா. நான் போட்டுக்கிறேன்டா. சரிண்டா. ஐயோ, ஹெல்மெட்டை மறந்துட்டோமே. டேய், அவன் தான் வாள் கூட வெளியே போறான்னு தெரியல, போனா அப்படி இல்லாட்டா தான் வருவான். கேட்டவனே வண்டி கொடுக்குறேன். என்ன பண்றது, வண்டி வாகன காரணத்துக்காக கண்ட கண்ட நாய்களுக்கெல்லாம் வண்டி கொடுக்க வேண்டியதா இருக்கு. மச்சான், நீ சொன்னது கரெக்ட் தான்டா. இனிமே கண்ட கண்ட நாய்களுக்கெல்லாம் வண்டி தராத. ஏய் மச்சான், அம்மா கால் பண்றாங்கடா. டேய், கட் பண்ற, நான் அப்புறமா பேசிக்கிறேன். டேய், இப்ப நீ எதுக்கு சேடானே? மச்சான், இது வரைக்கும் ரெண்டு மூணு போன் மாத்திட்டேன்டா. நிறைய பேர் கிட்ட இருந்து கால் வரும், ஆனா இறந்து போன என் அம்மா கிட்ட இருந்து ஒரு கால் கூட வராதுல்ல. அத நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னடா பேசுற, உன் அம்மா உன்னை விட்டு போனாலும் உன்னை நல்லா பாத்துக்க உங்க அக்காவை கொடுத்துட்டுதான் போயிருக்காங்க. அதுக்கும் மேல இன்னொரு அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம்டா. கட்டிப்புடுறா. டேய், நீ பொறுமையா வருவே, நான் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்ணுவேன். தயவு செஞ்சு கிளம்பு. எவ்வளோ நேரம்டா ஃபோன் பேசுவ, உனக்கே போர் அடிக்கல? சி மச்சான், நாளைக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்க போலாமாடா. டேய், உன்னால தனியா ஒரு ட்ரெஸ் கூட வாங்க முடியாதா? எல்லாத்துக்கும் நான் உன் கூட வரணுமா? கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். நம்ம என்னதான் ஒருத்தரை பெருமையா பேசி அப்படி வர ஒரு உறவுக்கும், நம்ம என்னதான் ஒருத்தரை கேவலமா திட்டி காரி திப்பி இருந்தாலும் அதுக்கப்புறம் வர ஒரு உறவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த மாதிரி வர ஒரு உறவு தான் என் மச்சான். டேய், என்னடா பண்ற, வண்டியில இருந்து இறங்கடா.